ஓகே गाइस இன்னைக்கு நாம கிரென்னி சாப்டர் 2 விளையாட போறோம். ஏனா எப்ப பார்த்தாலும் ஒரே கேம் விளையாடுறதுமே போரா இருக்கு. சோ டிஃபரண்டா ஜெம் பண்ணலாமே. கிரென்னி சாப்டர் 1 வந்து ஆல்ரெடி நம்ம வந்து முடிச்சிட்டோம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். வேணா பாருங்க. இப்போ வந்து கிரென்னி சாப்டர் 2 கேள்வி சும்மா ரி பேச உடனே நோய் நோய்னு பேசிட்டே இருக்க. டாய் காவாலி பயல. நான் வளத்த ரெண்டு பண்ணி என் பேரு கிரென்னி என் புருஷன் பேரு சுபாஷ்ரா. சபோஷ் பேடி சபோஷ். ரொம்ப அழகா சொன்ன. இன்னைக்கு நம்ம ஆடுற ஆட்டத்துல இவன தக்காளி ஜூஸ் மாதிரி புழியறோம் செல்லம். ஏன்டா கேரட் நாயே, வயசான காலத்துல வசந்த மாளிகை படம் பார்த்தமா வாழைத்தண்ட ருசி பார்த்தமா இல்லாம ரெண்டு பேரும் கொலை பண்ணி எடுத்துறீங்க. அதுவும் யாருக்கும் தெரியாம. அது என்ன நீங்க கொலை பண்ணிருவீங்க? முடியுமா பாக்கலாமா? டாய் கொலை பண்றதுல நான் ஸ்பெஷலிஸ்ட். என்னடா கேரட் நாயே, நீ எதையும் பேசாம இருக்க? நம்மளுக்கும் நம்ம வைஃப் எது சொன்னாலும் ஒத்துக்குது. அட ஜால்ரா நாயே, நீ ஜால்ரா போறனோட வைஃப்க்கு இது தெரியாம போச்சே. அரே என்னை தப்பா பேசாதே, இப்பே நீ ஓடு இல்லனா உன்னை கொல்லுது. சரி நான் ஓடுறேன், முடிஞ்சா என்னை பிடிச்சி கொன்னு காட்டுங்கடா கிழட்டு நாயங்களா. நல்லா ரெண்டு கிழவு கிழக்கட்டைகளையும் சேர்ந்துக்கிட்டு என்ன பிடிக்கிறதா? எனக்கு டே ஒன்னே போதும் மேடா. டே ஒன்ல நான் அந்த வீட்டை விட்டே தப்பிச்சு ஓட்டுருவேன்டா. அதனால அந்த காலத்துல ஸ்பைடர் மேனு, இந்த காலத்துல சூப்பர் மேனு, நம்ம கிட்டலாம் முடியுமா? இறையிறா ஒரே ஒரு ஒரு மணி நேரம் ஒரு அஞ்சு செகண்ட் போதுண்ணா உங்கள் வீட்டிலேயும் தப்பிக்கிறதுக்கு. இப்போ பார்க்குறியா பார்க்குறியா? எங்கடா இருக்கு சாவி? டே வீட்டு சாவி எங்கடா இருக்கே? வீட்டு சாவி மட்டும் கொடுங்கடா, தக்கு டக்குனு தப்பிச்சு ஓடுறேன். டே வீட்டு சாவி கொடுங்கடா. அடா பாவிகளை, இம்மா மாரி வீட்டில் ஒரு சாவி வச்சுருக்க மாட்டிங்களா? ஆஹா சாவி இல்லையே, இவனு வேற பார்த்தா தேர்த்தி தேர்த்தி வெட்டுவாங்களே. நான் வேற ஓவராக பேசிடுவேன்ட்டுனே. என்ன பண்ணுறது, இதுள்ள ஏதாச்சும் இருக்கா? டாய் ஆஹா டார்ச்சர் பண்ணுற ரூமாடா, தெரியாமல் டார்ச்சர் பண்ணுற ரூமை திறந்துட்டுனே. இது என்னது, என்னடா கதவு இது? கீழே வேற பாதாள சுரங்கத்துக்கு போகுது. நம்ம கிரென்னி சாப்டர் ஒன்னே போட்டு அல்லல் படுத்துருச்சு கிரென்னி. ஏன்னா அவன் புருஷனை வேட கூப்பிட்டு வந்திருக்கு, இன்னும் அடி அடிக்க போகிறாங்கன்னு தெரில. இதுக்கு வேற சாவி தேவையா? இடம் என்ன சாவி, பேட் லாக்கியா? நம்மள்கிட்ட தான் ஒரு லாக்கியும் இல்லை, நம்மள்கிட்ட வீட்டு. எனக்கு பேட் லாக்கிலாம் வேணாம்டா, வீட்டு சாவி மட்டும் கொடுங்கண்ணா. நான் வீட்டு சாவி மட்டும் கொடுத்தீங்கன்னா அழகாக தப்பிச்சு போயிடுவேன்டா. ஒரே ஒரு வீட்டு சாவி கொடுங்க. ஆஹா பயமாக இருக்கே, எந்த மொழியிலேருந்து அடிப்பானே தெரியல. ஆஹாய் ஏதாச்சும் கொடுங்கடா, ஏதாச்சும் கொடுங்கடா. கேமரா, ஆஹா கிழமை கேமராலாம் செட் பண்ணி வச்சுருக்கானே வீட்டில், கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். ஆ எவனும் இல்லை. வேணா மறுக்கியா சாலாவா? போடே மண்டையில போட்டியே கேட்டு நாயே. இருக்கிற உன்னை வைக்கிற இரு, ஒரு நாள் கொல்ல உங்களை கார் ஏற்றி. ஆஹா கிழம தூங்குறான், என்னடா வாயிலேருந்து இசிறு இசட்டாக வருது. அட ஏபிசிடி தெரியாத நாய்க்கெல்லாம் இசட்டு இசட்டு கேட்குதா? ஃபஸ்ட்டு உனக்கு ஏபிசிடி தெரியுமாடா? கழுத்தில் செயின் வச்சுருக்கானே, இருங்க இருங்க செயினை திருடும். டேய் நாயே, தங்க செயினில் தங்க சங்கிலியில் மாட்டி வைக்காமல் வேணும் நூலில் கட்டி வச்சுருக்க. பிச்சைக்கார நாயே, தங்க சங்கிலியில் எடுத்த வாட்டி கட்டி வை, புரியுதா? ஓகே இந்த சாவி எதுக்குன்னு தெரில, நம்ம எதுக்குன்னு தெரில. இந்த சாவி மேலே இருக்கா கீழே இருக்கான்னு கூட தெரியல. இந்த சாவிக்கான ரூமு இது மேலே இதை வேறு பூட்டி வச்சுருக்கான். அந்த ஐயா கிழமை ஏஞ்சிட்டேனே. ஐயா ஐயா தெரியாமல் தெரியாமல் சொல்லிட்டயா? நீங்கள் இளமையா இளமை அட பாவத்தை இதை வேறு கீழ்த்திக்கு போட்டேனே. ஐயா நீங்கள் ரொம்ப இளமையாக இருக்கீங்க ஐயா, 16 வயசு சிறுவன் மாரியே இருக்கீங்க, தெரியாமல் சொல்லிட்டேயா? ஒழிஞ்சுக்கிறதுக்கு இடமே காணும், எங்கடா போய் ஒழியறது? ஐயா தெரியாம சொல்லிவிட்ட ஐயா, மன்னிச்சுக்கோங்க ஐயா. என்ன இந்த அடி அடிச்சு போட்டான் டக் டேப்பு, இதை வச்சு நானடா பண்றது? டேய் தேவையில்லாத பொருளை தேவையில்லாத அணியெல்லாம் ஏன்டா கொடுக்குறீங்க? டக் டேப்பு கீழே யூஸ் ஆகுமா? இருங்க இப்போ கீழே போய் வச்சு பார்க்கும், எதுக்காச்சும் யூஸ் ஆகாதானே? ஒன்றுத்துக்கும் யூஸ் ஆகாது. அப்புறம் எதுக்குடா அந்த டக் டேப்பு? போட் எஸ்கேப்புக்கு தேவையில்லை போல இருக்கே, எதுக்குமே யூஸ் ஆக மாட்டுது. அட பாவிகளா, இவ்வளோ நேரம் அலைஞ்சு கஷ்டப்பட்டு இருக்கு, டக் டேப்பை கண்டுபிடிச்சி இது வேஸ்ட்டாக போச்சு. கேஸ் ஒலின் வேணுமா? ஓகே ஓகே, கேஸ் வேணும் போல இருக்கு, பெட்ரோல் வேணும் போல இருக்கு. பெட்ரோல் போட்டால் தானே போட்டு ஓடுன்றானுங்க. நான் எங்கே போகிறது பெட்ரோலுக்கு? வெளியே இருந்தால் கூட பங்களா வாங்கி போடுவேன். ஐயா ஐயா ஆண்டியே அடிச்சுட்டாலே, நான் இந்த அடி அடிக்கிறானுங்க. மாறி மாறி கிழவு ஒரு வட்டி அடிக்கிறான், கிழவு ஒரு வட்டி அடிக்குது, இன்னாடி அடிக்கிறானுங்க. இந்த சாவி எதுக்குன்னு? ஐயா வேணாயா வேணாங்க ஐயா. ஐயோ திறந்து வந்து அடிக்கிறாளே, தப்பிச்சிடன்னு நினச்சேன்னா என்ன இந்த அடி அடிக்கிறாளே. ஏ கொஞ்சம் 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 கேப்பு குறிய அப்பா. இது என்னது, இது என்னடா, இது இந்த புக்கு வருது, என்னடா துறக்கு? ஆஹா சீக்கிரட் வரா, போடு ஷாட்கன் வேற லெவல் செத்தடி கேள்வி. அங்கே எப்படி அடித்த? டேய் வாய்ப்பே இல்லையாடா, நான் உள்ளதானே போனேன். இவன் வேற எப்படி கொல்ல போறான்னு தெரியல, பயமா இருக்கே. மட்டனா மட்டனே, சிக்கனாக்கா சிக்கனே, மட்டுனாக்கா மட்டனு, சிக்குனாக்கா சிக்கனு, சிக்கனாய் மாட்டுனு. ஐயா தெரியாம தெளிப்புட்டா ஐயா.
ஒரு முறை நீ என்னை கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த முறை ஷாட்கன்னை கையில் எடுத்துகிட்டே கொடுங்கடா ஷாட்கன்னு. ஆடா வெப்பன்கி வேணுமா? ஆனா பாதியலாடே, நான் அந்த நம்பிக்கையில் தானா பேசிட்டு வந்தேன் தைரியமா, என்னடா திடீர்னு வெப்பன்கி கேட்குறீங்க? அடா பாவிகளா, அன்எக்ஸ்பெக்டட். வெப்பன்கி தருவானு நினைச்சேன். டேய் என்னடா இது, என்னடா பூச்சி பூதம் இது, டே தண்ணி கடையிலேருந்துலாம் வருது, அடா பாவிகளா என்னடா. ஐயோ ஒரு ரெண்டு செகண்ட் அமைதியாக இருக்க விட மாட்டாங்களே, போட்டு அடி அடினு அடிக்கிறாங்களே. தண்ணிக்குள்ளே போனால் ஒரு பூதம் வருது, வெளியே போனால் கிழவு வரான், உள்ளே போனால் கிழவி வருது, எங்கே போனாலும் போட்டு அடி. டே த்ரீயா, அதுக்குள்ளே டே த்ரீயா, என்னடா இது கணக்கு உங்கள் கணக்கு? டக்கு டக்கு டக்குன்னு டே த்ரீ வந்துருச்சே. இந்த முறையாச்சும் கொஞ்சம் விடாமுயற்சி விஷுவரப்பு வெட்டிடா, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன்டா. உங்கள் உட்காமவனே, நீ எங்கே இருந்தாலும் ஒன்னே நான் கொல்லுது. டாய் கேட்ட நாயா, கொடுக்க கட் பண்ணி விட்டுருவோம். இந்த பேச்சு பேசிட்டுருந்தேண்ணா, உன் வீட்டில் தப்பிங்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கியாடா. பெரிய ராஜமாளிகை ராஜமாளிகை கட்டி வச்சிருக்காரு இவரே, கதவை உடச்சிட்டு போடுவோம் பார்த்துக்க. போனா போதுன்னு பண்ணிகிட்டு இருக்கேன், எப்போ என் வீட்டில் தப்பிச்சு போயிருப்பேன்டா. பார்க்குறியா? இது ஆஜா தெரியாமல் சொல்லிட்டேங்க. ஐயா உங்கள் புருஷன் தானே நான் பேசியிருந்தேன், நீங்கள் எதுக்கு வந்து அடிக்கிறீங்க? சம்மந்தமெல்லாம் வந்து அடிக்கிறீங்களே. கேட்டு நாயே, ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? டே ஃபோரே வந்துருச்சே, ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க விட்றானுங்களா? ஒரு பொருளையாச்சும் கண்டுபிடிக்க விட்றானுங்கண்ணா, ஒரு பொருளையாச்சும் கண்டுபிடிக்க விடுங்கடா. ஒரு பொருளை கூட கண்டுபிடிக்க விட மாட்டானுங்க. பொருளை எடுக்கிறது முன்னாடியே நம்மளை வந்து குழி தோண்டி போச்சிடுறானுங்க. தம்பி அப்படியே போய் கல்லறியில் படத்துக்கு போகன்றானுங்க. டேய் ஒரு கதவையாச்சும், ஒரு கதவில்லடா, ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்டெப்பையாச்சும் ஃபாலோ பண்ண விடுங்கடா. போட்டே தப்பிக்கலாம் முயற்சி பண்ணுறேன், போட்டில் ஒரு சாவி போட விடுங்க, இல்லை பெட்ரோலாச்சும் போட விடுங்கடா. ஒன்றுமே போட விட மாட்டீங்களாடா, இந்த கொள்ளு கொள்றானுங்களே. ஐயா யாயா இப்படி பண்ணுறீங்க? தாடி வச்ச மகாபிரபு, தாடி இல்லாத மகாபிரபு, உனக்கெல்லாம் தாடியே முளைக்காதடா. ஆஹா என்ன இது, இது என்னடா இது? டாய் என்ன உட்காந்துருக்க, குழு குத்த வச்சு உட்காந்துருக்கியா? என்ன பார்க்குற? ஆய் என்ன நடக்க போகுதுயா? வேணா நான் பயங்கரமானவன். ஆய் என்னடி என்ன 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 யோசிக்கிறானுங்க? ஆ இதுவா, இந்த எடுத்துருப்பே பே, பயமே இல்லை எனக்குலாம். நான் வந்து செம காண்டான காண்டாக உள்ள காரணத்தினால் இந்த முறை ஸ்பீட் ரன் பண்ண போடுறா. இதை விட கிரென்னே எவனும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிருக்காது அளவுக்கு நம்ம ஸ்பீட் ரன் பண்ணுறோம். டாய் வாடா வாடா வாடா, நீ வாடா நீ வாடா, இதான்டா லாஸ்ட் சான்ஸு. உன் வீட்டில் நான் தப்பிச்சு போகிறேன்டா, அதுவும் போட்லேருந்து தப்பிச்சு போகிறேன்டா, வெளிப்படையாக சொல்கிறேன்டா. அதுவும் கிரென்னி வாயா, கிரென்னி கேள்வி தாத்தா. என்ன கருப்பு காயின் பின்னாடியே போகுது, இப்போ வெள்ளைக்காயின்னு வரணுமே, இன்னும் வரல அந்த கிரின்னி கேள்வி. நான் போட்டில் தப்பிச்சு போகிறேன்டா, வெளிப்படையாக உங்ககிட்ட உங்கள்கிட்ட ரெண்டு பேரையும் சொல்லிட்டு போகிறேன். நான் போட்டில் தப்பிக்க போகிறேன், போட்டில் தப்பிக்க போகிறேன். எனக்கு வந்து இப்போ என்னென்ன வேணும்னா, பெட்ரோல் வேணும், பேட்லா கீ வேணும், போட்டு கீ வேணும், அதுக்கப்புறம் கேஸ்லின் வேணும், அதான் பெட்ரோலாக கேஸ்லின், அதுக்கப்புறம் க்ரோபார் வேணும், இது எல்லாமே வேணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டன்கன் எடுத்தவொடனே ஸ்டன்கன் கொடுத்துறானுங்க. வேறு என்ன வேணும், என்ன 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 ஆடுற, என்ன மயங்கி உள்ற, எங்கே உன் புருஷங்க? கிரண்ணை எங்கடியே, கிரண்ணை வாயி, கிரண்ணை எங்கே கிரண்ணை? இப்போ நம்ம கிரண்ணனை தேக்கி போடணும். கிரண்ணை எங்கே இருக்காங்க? கிரண்ணை கிரண்ணை வருவானே, இவளை அடித்தோடனே கிரண்ணை வருவானே. இப்போ நம்ம தான் தேடி போய் ஆகணும் போல இருக்கே. இருங்க இங்கே இங்கே ஸ்டன்கண்ணே, நீ தான் முக்கியம், நீ இல்லைனா அந்த மேட்ச்சை ஜெயிக்கவே முடியாது. முக்கியமான ப்ராடக்டே நீ தான், உன்னை வச்சா தான் அந்த மேட்ச்சில் கொஞ்சமாச்சும் முன்னேற முடியும். கிரண்ணை ஒன்றும் வரமாரி தெரியல, நம்ம போயிட்டு கீழே கீழே தான் சுற்றி நிற்பான். அந்த பைத்தியம் முடித்தவன் கீழே தான் இங்கே டிவி பார்த்துட்டு கிடப்பான், இல்லை படுத்து இசட் டிசட்னு தூங்கிட்டு இருப்பான், அதான் வெளியே வரல போல இருக்கு. இசட் டிசட்னு தூங்கிட்டு இருப்பான். கிரென்னி மறைஞ்சிட்டாலே, என்னடா கிரென்னியாக மறைஞ்சிட்டா, இன்னும் வரலையாவ, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. நானும் ஸ்டன்கனை கீழே கீழே போட்டு பார்க்குறேன், ஒன்றும் தலைவன் வெளியவே வரமாட்டான், பயந்துட்டான் போல இருக்கு. அந்த பயம் இருக்கணும்டா, அந்த பயம் இருக்கணும்டா. டே யாருக்கும் பயம், நானா பயத்துக்கே பயம் காட்டுது. பயம் காட்டுது, மனநிலை வெளியே வந்து காட்டுது. வெளியே வரான் நாய, வெளியே வரமாட்டேன், இவருக்கு பயத்தை காட்டுதுவான். அடியில விட்டு கத்தி அரைஞ்சி மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்கு. அங்கதான் டி குறி வைப்பான், அப்படிதான் வைப்பேன். என்ன பண்ணுவேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ மன்னிக்கோ, மண்டையில அடிப்பேன். எங்க இவன் எங்க கிரண்ண எங்க தெரியாதா? என்ன கிரண்ணன், அவன் புருஷனே தெரியாதுன்ற. அவன் புள்ளையும் கொண்டுட்டேன், உங்க புள்ளையே கொண்டுட்டேன்டி. புள்ளையை வளர்க்க சொன்னால் கரப்பாம்பூச்சி வளர்த்து வச்சுருக்கான். என்னடா இதுடே, நல்லா புள்ளிங்கோ மாரி இருக்கானே. ஓகே குரோபார், எனக்கு வந்து குரோபார் தான் முக்கியமாக தேவைப்படுது. இப்போ வேற செம கோவத்தில் இருக்கானுங்க போல இருக்கேன், ஏன்னா என்னோட புள்ளையை கொண்டதுனால கிரண்ணியும் கிரண்ணனும் சரியான கோவத்தில் இருக்கானுங்க. பாருங்கள் கண் கண் எவ்வளோ எப்படி சேர்ந்துருக்கு பாருங்கள், அந்த அந்த லெவல் கோவத்தில் இருக்கானுங்க.
இருந்து என்ன பிரயோஜனம்? அவ்வளோத்தான் போட்டு அடிக்க அடி அடிக்க வேண்டியதான். என்னடா ஷேக் ஆகுது பாடியே, ஷேக் பண்ணுறியோ? ஒய்ஃபை கூப்பிடு, மிஸ்டர் கிரண்ணியை கூப்பிடு. கூப்பிட்றான் மிஸ்டர் கிரண்ணியை. அவளுக்கு எதனா வெயிட்டிங்க? வந்தானே நான் உடனே எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு எல்லா பொருளும் கிடச்சிருச்சு, க்ரோ பார் கிடச்சிருச்சு, எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். இப்போ உன் கிரண்ணியை மட்டும் கூப்பிடு. கிரண்ணி எங்கே இருக்கீங்கோ? சட்டு வா, ஏய் ஏய், தள்ளி கொடுத்த பார்த்தியா? செத்து நாய்க்கு அதை குரலை பார்த்தீங்களா? அடிப்பட்டு கீழே கிடக்கிறான், இருந்தும் அந்த ஸ்டன்கனை தள்ளி விட்றானா? இன்னும் ஒரு திமுறை அவனுக்கு. வாடி வாடி, ஆ கிரண்ணி வந்துட்டாடா, வாடி வாடி கிரண்ணி. அவ்வளோதான் கிரண்ணிங்காளி. இப்போதே அசால்ட்டாக எஸ்கேப் ஆக போகிறேன், ஏன்னா நம்மகிட்ட எல்லா பொருளும் இருக்கு. க்ரோ பாரை எடுக்கிறோம், அதுக்கப்புறம் க்ரோ பார்லேருந்து எதாச்சும் எது கிடைக்குதோ அதை எடுக்கிறோம், அப்புறம் கேஸ் சிலிண்டர் எல்லாத்தையும் எடுக்கிறோம். எடுத்துட்டு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் எல்லா பொருளையும் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். எனக்கு தேவையானது வந்து க்ரோ பார் தேவைப்பட்டுச்சு, அப்புறம் சில விஷயங்கள் தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் டக் டேபிளாக எனக்கு வேணாடா. டக் டேபிளை நீனே வச்சுக்கோ, யாருக்கு வேணும் டக் டேபு? என்ன இருக்கு வே, கொடுக்குற டக்குன்னு இருங்க, ஒரு ஒரு பொருளாக எடுக்கும். இப்போ போயிட்டு சேஃப்கி இங்கே தானே எங்கேயோ பார்த்தேன், இதில் தானே பார்த்தேன், இதில் இல்லையா? டே சேஃப்கி இங்கே தானே இருக்கு, எங்கேயோ. சேஃப்கி வந்து இந்த ட்ராயரில் இருக்குது, நான் வந்து அங்கே தேடிட்டு இருக்கேன். ஓகே, சேஃப்கி கிடச்சிச்சு. இப்போ வந்து கீழே போயிட்டு சேஃப்கிலேருந்து லாக்கரை திறந்து அதுலேருந்து சில பொருட்கள் எடுக்க வேண்டியது இருக்குது. அந்த பொருளையும் எடுத்துட்டா அப்புறம் போட்டை கிளப்பி ஹாயாக போயிட்டே இருக்க வேண்டியதான். குறுக்க வராமல் வந்துடுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அமைதியாக படுத்து கிடந்தீங்கன்னா ஓகே, சேஃப்கி ஓவன் பண்ணு. ஸ்பார்க் பிளக், இதை தாண்டா தேடிட்டு இருந்தேன். ஸ்பார்க் பிளக் எடுத்துகிட்டு போய் போட்டில் சொருவி வச்சிட வேண்டியதான். பேட்டில் கீ ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். இப்போ எனக்கு போட் கீயும் ஆல்ரெடி எடுத்து வச்சிட்டேன். போட் கீ வந்து மேலே இருக்குது. எனக்கு வந்து கேசோலின் மட்டும்தான் தேவைப்படுது. கேசோலினி கிடச்சிருச்சுன்னா நம்ம அசால்ட்டாக மேலே போய்கிட்டே இருக்கலாம். இதுக்கு நடுவில் அந்த கிரண்ணி பைப்புள்ள இங்கே வராமல் இருக்கணும். அந்த கெட்டுனா இங்கே குறுக்க வராமல் இருந்தால் அசால்ட்டாக தப்பிச்சு போயிடலாம். வராதுங்கன்னு நினைக்கிறேன். நீ கொல்லாமல் விட மாட்டேன். வாடா, நீ வாடா, வந்து பாடுறா. எப்படி அதெல்லாம் உன்னை விட்டு தப்பிச்சு போயிடுவேன் நான். எடு ஸ்டன் கண்ணை தூக்கியாச்சு. வந்து பாரு, வந்து பாரு, இப்போ வந்து பாரு, இப்போ பேசு, பேசி பாரு. ஓகே, நான் வந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு உங்களை வந்து போட்டில் சந்திக்கிறேன். இன்னும் ஒரு ரெண்டு மூணு பொருள்லாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த ரெண்டு மூணு பொருளை எடுத்துகிட்டு நான் உங்களை நேரடியாக வந்து போட்டில் சந்திக்கிறேன். போட்லேயும் தப்பிச்சு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து போட்டுக்கு வந்தாச்சு, எல்லா பொருளையுமே எடுத்தாச்சு. இப்போ ஒன்றுமே இல்லை, ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். அவ்வளோ தாண்டா, வேறு லெவல். கிரண்ணி செல்லக்குட்டி பாய் பாய், ஆண்டி வாயா, பாய்டா, ஏய் கழுவாத மூஞ்சி, பாய் பாய் பாய், நான் போயிட்டு வரேன், இனிமேல் இந்த சைடே வரமாட்டேன். ஓகேவா? பாய் பாய்.